மாப்பிள்ள, இவங்க யாருன்னே தெரியாது, அவங்க யாருன்னே தெரியாது. இருவரும் என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த திருமண தகவலை நம்ம பரிமாறிக்கிட்டு திருமணம் பண்ணுறாங்க. அப்போ இந்த திருமணம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய மிஸ்டேக்ஸ், அதாவது இவங்களை பற்றி அவங்களுக்கு தெரியறதில்ல, அவங்கள பற்றி இவங்களுக்கு தெரியறதில்ல. அப்போ என்னாதுன்னா, திருமணம் ஆன உடனே ஒரு 3 மாதம்தான், உனக்கு எனக்கு ஒத்து வரல, எவ்வளோ சீக்கிரம் சேர்ந்தோமோ அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சிடறோம் அப்படிங்கிற மாதிரியான இன்றைய வாழ்க்கை முறை போயிட்டுருக்கு சமுதாயத்தில். நான் நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு உண்மை நிலவரத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன், சரிங்களா? இப்போ அந்த காலத்தில் வந்து மாமா பார்த்தாங்க, சித்தப்பா பார்த்தாங்க, பெரியப்பா பார்த்தாங்கன்னா, ஐயோ நமக்கு வந்து நம்ம சித்தப்பா பார்த்து பண்ணி வச்சார்ப்பா, அதனால் அவருடைய பேரை நம்ம காப்பாற்றணும், நம்ம மாமா பார்த்து உறவில் திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம அவங்களுடைய பெயரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உறவுகளுக்கு கட்டுப்பட்டு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாததுனால தான் இன்றைக்கி நிறைய வாழ்க்கை, நிறைய திருமணங்கள் டைவர்ஸில் போய் நிற்கிது, சரிங்களா? என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா, வாழ்க்கையில் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்கள வாழ விடணும். நம்ம என்ன பண்ணுறோம், என் பொண்ணை நான் சந்தோஷமாக வச்சுருந்தேன், என் பொண்ணை நான் மகாராணியிட்டு வச்சுருந்தேன், அங்கே போய் வீட்டில் சோறாக்குறா, கஷ்டப்படுறா அப்படின்னா, அது கஷ்டம் கிடையாது. அவங்க அவங்க வாழ்க்கையை உணர்ந்து புரிஞ்சு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிடணும், அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்கணும். அதுதான் இந்த உறவுகள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட், சரிங்களா? இப்போ வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திருமண பொருத்தம் எது என்ன பார்ப்போம், ராசி நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம திருமண பொருத்தம் பார்ப்போம், சரிங்களா? அதுவும் பெண்களுக்கு தான் நமக்கு பார்ப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் அப்படிங்கிறது தான் வளரக்கூடியது, மாற்றத்துக்கு உட்பட்டது. சந்திரன் தானே உடம்பு, சந்திரன் தான் மனசு. அப்போ இந்த சந்திரன் தான் திசா புத்தி. அப்போ ஒரு நேரம் இருக்கிற மனநில ஒரு நேரம் நமக்கு இருக்கிறதில்ல. அதனால தான் சந்திரன் வந்து திசா புத்தி வழியாக தன்னுடைய மாற்றங்களை ஒவ்வொரு காலகட்டமும் இந்த ஜாதகருக்கு கொடுத்துக்கிட்டே வரும், சரிங்களா? அப்போ அதனால தான் நம்ம என்ன பார்ப்போம், ராசிக்கு தான் நம்ம திருமணம் பொருத்தம் பார்ப்போம். யாரையும் வந்து என்ன பண்ணுறதில்ல, லக்னத்துக்கு பார்க்கறது, லக்னத்துக்கு பார்க்கணும். ராசிக்கு முதல்ல நட்சத்திரம் பொறுத்த இருக்கா, ராசி பொறுத்த இருக்கா, இவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போகுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்ததான் லக்ன பொருத்தம் பார்க்க போவோம். இங்கே ஏன்னா, சந்திரன் என்பது உடலும் மனமும், உடலும் மனமும் ஒத்து போயிட்டா உயிர் தானாக ஒத்து போயிடும். இங்கே உடம்பும் மனசும் ஒத்து போகலைன்னா அந்த இடத்துல அவங்களுக்குள்ள அந்த வேற்றுமை அப்படிங்கிறது வந்துடும், சரிங்களா? அப்போ இந்த சமுதாயத்தில் நம்ம திருமண வாழ்க்கை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறோன்னா, இந்த பையனுடைய ஜாதகமும் நல்லாயிருக்கு, இந்த பையனுடைய அந்த பொண்ணுடைய ஜாதகமும் நல்லாயிருக்கு, இவங்க ரெண்டு பேர்த்தையும் பொருத்தம் பார்த்தோம்னா, ரைட்டு, 8 பொருத்தம், 9 பொருத்தம் இருக்குது, லக்ன பொருத்தம் இருக்குது, ராசி பொருத்தம், 100% பொருத்தம் அப்படிங்கிறது எந்த ஜாதகத்துக்குமே வராதுங்க. 100% நான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நானே ஓப்பனாக சொல்கிறேன், என்னென்னா, இது இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட விதி அப்படிங்கிறது தான் திருமணம். இவங்களுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த கர்மாவை தான் கொண்டு வந்து அந்த ஜாதகத்தோடு சேர்த்தோம். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஜோசியர்லாம் பார்த்து கொடுத்தாங்க, இந்த ஜோசியரை முதல்ல உதைக்கணும், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாரு அப்படின்னு சொல்லி ஜோசியர் தான் முதல்ல நம்ம திட்டோம். ஆனால் உங்களுடைய விதி அவர்களுடைய கண்ணை மறைத்து விடும், சரிங்களா? நீங்கள் எதை அனுபவிக்கணும்னு நினை வர்றீங்களோ, உங்களுக்கு இருக்கோ, அதுக்குண்டான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து தான் தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த திருமண நாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நாள். நம்ம ராசிக்கு தான் பொருத்தம் பார்க்குறோம், லக்னத்துக்கு பொருத்தம் பார்த்துறோம், ஓகே ரெண்டு ஜாதகமும் பொருந்தி இருக்கு, இவங்களுக்கு நம்ம எப்போ திருமணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நாளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நாள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாளும் ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு யோகம், ஒரு கரணம், இந்த 5 சேர்ந்து தான் நம்மளை இயக்கிட்டே இருக்குது. அதான் பஞ்சபூதங்கள், அதான் பஞ்ச அங்கங்கள், சரிங்களா? அப்போ இந்த 5 நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த அவங்களுடைய ஜாதகத்துக்கு அந்த 5, அதாவது 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இது அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கணும், அவங்களுடைய ரெண்டு பேர்த்துடைய ஜாதகத்துக்கும். அது நமக்கு தெரியும், சந்திராஷ்டத்தன்னைக்கு நம்ம திருமணம் பண்ண மாட்டோம், அடுத்தது அந்த அவங்க இப்படைய பிறந்த நாளில் நம்ம திருமணம் பண்ணக்கூடாது, பிறந்த கிழமையில், அதாவது 4 ஒன்று தான், கிழமைனாலும் ஒன்று தான், பண்ணக்கூடாது. அதேமாதிரி பிறந்த நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது, பிறந்த திதியில் பண்ணக்கூடாது. அது மாதிரி நம்ம ஒரு சொல்லுவோம், இதெல்லாம் நமக்கு வந்து ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு விஷயம், சரிங்களா? இப்போ நம்ம தெரியாத ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, இப்போ மேஷ ராசிக்காரங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு சில பர்டிகுலராக ஒரு லக்னம் இருக்குது. அதாவது திருமணத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, லக்னம் போடுவாங்க. காலையில் 6 to 8 இந்த லக்னம், இந்த லக்னத்தில், அதாவது
நிகழும் சுபகிரது வருடம் அந்த நாலு அந்த நட்சத்திரம் அந்த லக்னம் போட்டு தான் திருமண பத்திரிக்கை நம்ம போடுவோம். அப்போ அந்த லக்னங்கிறத நமக்கு முக்கியம். அந்த 2 மணி நேரத்தில் நம்ம வரக்கூடியது தான் லக்னம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பர்டிகுலராக நம்ம என்ன அனுபவிக்க பிறந்தோங்கிறது தான் லக்னம். அதே மாதிரி தான் ஜாத அதாவது திருமண வாழ்க்கையில் திருமண அந்த நாளில் நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது லக்னம், சரிங்களா. அதில் எந்தெந்த லக்னத்தில் பண்ணினால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 12 ராசியில் பிறந்தவங்களுக்கும், இப்போ மேஷ ராசி அப்படின்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த நாளில் திருமணம் செய்யக்கூடாது, எந்த லக்னத்தில் செய்யக்கூடாது, எந்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது, அப்படி செய்திருந்தால் இப்போ ஏற்கனவே ஏங்க நாங்கள் புதுசாக கல்யாணம் ஆகிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நாள் பார்க்கலாம், நட்சத்திரம் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம், எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கான ஒரு தீர்வும் நான் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கான கோயில்களுடைய வழிபாடு முறைகளையும் நான் உங்களுக்கு இதில் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா. அதனால் வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு பார்த்துட்டுருக்கிற நேயர்கள் எல்லாமே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுடைய லைக் தான் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த நல்ல நோட்டு பேனெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ அற்புதமாக நமக்கு பொருந்தி வரும். நீங்கள் வந்து 99% நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக தான் இருக்கும். 99%, ஏன் அது 1%? எல்லாத்துலேயுமே அந்த 1% அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா. அப்போ கண்டிப்பாக வந்து 99% நமக்கு அது வந்து கண்டிப்பாக பொருத்தமாக தான் வரும், சரிங்களா. அந்த நான் அந்த அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ வீடு கட்டுறதுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நாள் பார்ப்போம், திருமணத்துக்கு திருமண நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா புதிதாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு கர்மாவை உருவாக்க போகிற நாள் அது. கர்மானா என்னங்க, கருவை, கரு தான், அதாவது கர்மானா கருவாக வருது, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் கரு வரேன்னு சொன்னாங்க, சரிங்களா. அப்போ அந்த நாள் அவங்களுக்கு சரியான நாளாக இருந்தால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அவங்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி அடையிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இல்லை அப்படின்னா அவங்க அந்த கரு உருவாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டோம், நல்லா அது வரைக்கும் நல்லா தான் இருந்தோம், எப்போ குழந்தை கன்சீவ் ஆச்சோ அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபேமிலியில் ப்ராப்ளம், அவன் எப்படி வளர வளர எங்களுடைய குடும்பத்தில் அந்த ப்ராப்ளம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சில அந்த நாட்களில் முக்கியமாக நமக்கு வந்து என்னென்னா அந்த நாட்களில் நம்ம திருமணம் செய்திருந்தால் இந்தெந்த மாதிரியான பிரச்சனை வரும், இது இதுக்கான தீர்வு இது தான் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம், சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மேஷராசி, ஏன்னா இது உங்களுக்கு நான் தெரியறதுக்காக தான் நான் வந்து கட்டம் போட்டு உங்களுக்கு நான் வந்து விளக்கத்தை கொடுக்குறேன், சரிங்களா. ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் மூலமாக இன்னும் 4 பேர் வந்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, எங்கள்கிட்டயே தான் வரணும் அப்படின்றதில்ல, நீங்களே வந்து பார்த்து இதை நீங்கள் சொல்லலாம், சரிங்களா. இப்போ மேஷ ராசிக்கு திருமணம் செய்யக்கூடாத நாள் அப்படின்னா திங்கக்கிழமை இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது, அடுத்தது வியாழக்கிழமை இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அதாவது முகூர்த்தம் வைக்கிறோம் இல்லையா, இப்போ நமக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜோசியர் சொல்லி கரெக்டாக அந்த முகூர்த்தத்தை கொடுத்து அந்த நாளை கொடுத்தா தான் போய் மண்டபம் பார்ப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களே காலண்டரில் நாளை பார்த்துட்டு மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மண்டபம் இப்போ தான் காலியாக இருக்குது, நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த நாள் சரியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படிம்பாங்க. அது முழுக்க முழுக்க தவறானது. ஏன்னா அந்த நாள் பொதுவாக சுப நாள், ஆனால் உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய ராசிக்கு அது சரியான நாளா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும், சரிங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா. அடுத்தது சனிக்கிழமை. சனிக்கிழமை நம்ம எப்பவுமே என்ன வைக்க மாட்டாங்க, முகூர்த்தம் வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த நாட்களில் நமக்கு என்ன பார்க்கக்கூடாது, திருமணம் மேசராசிக்காரங்களுக்கு திங்கக்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை திருமணம் பண்ணக்கூடாது, சரிங்களா. இதுக்கு நான் காரணமும் சொல்லிடுவேன், எனக்கு காரணம் சொல்கிறேன்னா இன்றைக்கி பொழுதா வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி இருக்குது, கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிப்போயிடும், அதனால் நான் ஒரு ஹின்ஸ் மட்டும் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்தது எந்த லக்னத்தில் இவங்க செய்யக்கூடாது, லக்னம்
அதாவது ஒரு நாள் நம்ம லக்னம் திருமண லக்னம் குறிப்போம் இல்லைங்களா, காலையில் 6 to 8, 4 to 6 பிரம்ம முகூர்த்தம், எந்த முகூர்த்தமாக இருந்தாலும் அதில் லக்னங்கிறது நமக்கு முக்கியம். எல்லாம் சொல்லுவாங்க 6 மணிக்கு முன்னாடி பண்ணிட்டா அது தேவ முகூர்த்தம், அதனால் நமக்கு வந்து அது இது இல்லை அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சூரியன் உதயமானதுக்கு பின், சூரியன் என்பது தான் வளர்ச்சி, சூரிய உதயத்துக்கு பின் செய்யக்கூடிய காரியங்கள் தான் வளர்ச்சியை கொடுக்கும் சரிங்களா. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யணும், அதாவது வழிபாடு பண்ணுறது, யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இறை வழிபாடுகளுக்கு உகந்த நேரம் அப்படிங்கிறது அந்த 4 to 6. அப்போ சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரம் தான் நம்ம எல்லாமே வந்து நம்ம சூரியனை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது வந்து இது கிடையாது, அதாவது இது வந்து கணிதம், ஜோதிடம் என்பது கணிதம், கால கணிதம், இதுக்கு பேரே வந்து என்னங்க கால கணிதம், காலத்தை கணித்து சொல்லக்கூடியது தான் ஜோதிடம் சரிங்களா. அப்போ அந்த சூரியனை மையமாக வச்சு தான் நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன எடுக்கிறோம், லக்னம் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம சூரியனை மையப்படுத்தி தான், சூரியன் உதயமானதுக்கு பின்னாடி தான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சரிங்களா. அப்போ எந்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாத லக்னம் அப்படின்னா மேஷ லக்னத்தில் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது விருச்சிக லக்னம் இவங்களுக்கு ஆகாது. மேஷ லக்னம், விருச்சிக லக்னம் இந்த ரெண்டு லக்னத்துலேயும் அவங்களுக்கு முகூர்த்தம் வைக்கக்கூடாது சரிங்களா. அடுத்தது துலாம், துலாம் லக்னமும், அடுத்ததா கன்னி, அடுத்ததா மீனம். ஏன் அப்படின்னா இது மேஷம் ஜென்மம், ஜென்மத்தை இயக்கக்கூடாது. இது ஒன்றுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துறேன், 8 விருச்சிகம் அப்போ 8ஆம் இடமாக போயிடும். அப்போ அந்த ராசிக்கு லக்னம் 6, 8 வந்துடும். அதனால் இந்த லக்னம் நமக்கு செட் ஆகாது. என்ன லக்னம், விருச்சிக லக்னம் வைக்கக்கூடாது. சரி, துலா லக்னம் 7 தானே, சமசப்தம் தானே, ஏன் வைக்கலாம் இல்லை, ஏன் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சமசப்தம் தான், இருந்தாலும் இந்த மேஷ ராசிக்கு வந்து துலாம் ராசியில் என்ன சனி பகவான் உச்சமாகிறார், மேஷ ராசியில் சனி பகவான் நீசமாகிறார். அதனால் இந்த திருமணம் அப்படிங்கிறது துலா லக்னத்தில் இவங்களுக்கு செய்யக்கூடாது. அடுத்தது கன்னி 6. அப்போ 6வது லக்னம், 8வது லக்னம், 12வது லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது. இதுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க, இது ஒன்றும் பெரிய இது கிடையாது, நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அப்போ இந்த லக்னத்தில் மேசராசிக்காரங்க திருமணம் செய்யக்கூடாது சரிங்களா. நட்சத்திரம், அடுத்தது நட்சத்திரம், எந்தெந்த நட்சத்திரத்தில் நம்ம செய்யக்கூடாது. ரோஹிணி நட்சத்திரம் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாத நட்சத்திரம். அடுத்தது ஹஸ்தம், ரோஹிணி ஹஸ்தம், அதாவது இந்த நட்சத்திரக்கார, இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களை திருமணம் செய்ய வேண்டான்னு சொல்லலாம், இந்த நட்சத்திரத்தில் திருமணம் செய்ய வேண்டாம், புரியுதுங்களா. ஏன்னா எல்லாம் நினச்சிக்குவாங்க, ஐயோ நான் வந்து அஸ்த நட்சத்திரம் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அது எப்படி மேசராசிக்காரங்க அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை இதாகாதா, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த நாளில் திருமணம் செய்யக்கூடாது, நான் முக்கியமாக சொல்கிறேன். இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்களே நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த நாளில் நீங்கள் திருமணம் பண்ணக்கூடாது சரிங்களா. அடுத்தது உத்திரம், அடுத்தது விசாகம், அடுத்தது பூரட்டாதி, அடுத்தது மூலம். அதாவது மூலம், பூராடம், இந்த நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது மேஷத்தில் ஜென்மம், ஜென்மம்னா என்னங்க, அஸ்வினி, அஸ்வினியில் திருமணம் பண்ணக்கூடாது. அடுத்தது கேட்டை, இந்த நட்சத்திர நாட்கள் வரக்கூடிய நாளில் மேஷ ராசிக்காரர்கள் திருமணம் செய்யக்கூடாது. இதில் எது ஒன்று இருந்தாலும், இப்போ கிழமையாக இருந்தாலும் பிரச்சனை வரும், நட்சத்திரமாக இருந்தாலும் ப்ராப்ளம் வரும், இந்த லக்னத்தில் திருமணம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நான் இப்போ என்னென்ன பிரச்சனை வந்திருக்கோ, என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா. ஏன்னா வந்தவங்களுக்கு தானே தெரியும் பிரச்சனை வந்தது, இனிமேல் வரப்போகிறவங்களுக்கு தெரியாது இல்லையா. நீ வரப்போகிறவங்களா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், சேஃப் ஆகிக்கலாம், ஓகே மேஷ ராசிக்கு இந்த நாளில் இந்தந்த நட்சத்திரத்தில் நம்ம திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி திருமண நாட்களை நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா. அதே மாதிரி மாதம் ரொம்ப முக்கியம், என்னென்னா அவங்கவுங்களுடைய பிறந்த மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது சரிங்களா. அதே மாதிரி அவங்களுடைய ராசிக்கு சூரியன் நல்லா
அதாவது நல்ல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மாதங்களில் திருமணம் செய்கிறது சிறப்பை கொடுக்கும், சரிங்களா. அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த நாள்லேயோ இந்த லக்னத்துலேயோ இந்த நட்சத்திரத்துலேயோ திருமணம் நடந்திருந்தால், திருமணத்திற்கு அப்புறம் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ, அதாவது ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு ஏற்பட்டிருக்கும். அதாவது அது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு உடம்புல வந்து என்ன பிரச்சனைனே தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு சோர்வாகவே இருக்குது. எதையுமே வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன், எதையுமே ஆக்டிவாக செய்வேன், ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே நான் எல்லாமே டவுன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த விஷயந்தான். இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த தீதி இந்த இதில் இந்த கிழமையில் நம்ம பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஒரு சோர்வை கொடுக்கும். அடுத்தது உடல் நலத்தில் பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உறவுகள், இவங்களை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, சொந்த தாய் மாமன் வீட்லேயே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னாயிரும் அப்படின்னா அந்த உறவுகளுக்குள்ளே பகை வந்துடும். கல்யாணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லையே சண்டை போட்டு ஏதோ ஒரு உறவு பிரிஞ்சதுன்னு இருக்கும், இல்லைன்னா அந்த உறவுகளுக்குள்ள அந்த சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஏற்பட்டு அந்த இடத்துல உறவுகள் பகையாயிரும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பணம், பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போராட்டமாக தான் இருக்கும். பணம் வர்றதுக்கான வழி தெரியும், ஆனால் அந்த பணம் வந்து வராது, இப்போ கண்ணு முன்னாடி இருக்குது ஆனால் என்னால் எதையும் அனுபவிக்க முடியலன்னு சொல்கிறது எல்லாமே இதனுடைய காரணம் தான். பணம் வரதுக்கான வழி எல்லாமே தெரியும், ஆனால் இவங்க அதை செயல்படுத்தி அந்த பணத்தை எடுத்துக்க முடியாமல் இருக்கும், அந்த பண வரவில் ஒரு தடையை கொடுக்கும், சரிங்களா. அதே மாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடான சில கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும். அப்படின்னா என்னங்க, அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன பிரச்சனை, இது மாதிரியான விஷயங்கள், அவங்களுடைய கருத்துக்கள் ஒத்து போகாது. இப்போ வீட்டுக்காரர் ஒன்று சொன்னால் ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க, ஒய்ஃப் ஒன்று சொன்னால் வீட்டுக்காரர் ஒன்று சொல்லுவாங்க, அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் ஒரு சரியான ஒரு புரிதல்கள் இல்லாத ஒரு விஷயங்களை இந்த இடத்துல அவங்களுக்கும் கொடுக்கும், சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விரயமாகிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பொருள் விரயமோ அல்லது ஒரு சொத்து விரயமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவனுக்கு அதாவது ஆண்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு விபத்துக்கள் அல்லது ஏதோ ஒரு காயம் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக இந்த நாட்களில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு கொடுக்கும், சரிங்களா. சரி, இதெல்லாம் நடந்துருச்சுங்கம்மா, இதுக்கான தீர்வு என்ன, நாங்கள் என்ன தான் பண்ணுறது, சரிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதுக்கான தீர்வு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். அதாவது இந்த மாதிரி திருமணம் நடந்து இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல்ல ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், வழிபாட்டு முறைகளை நீங்கள் வச்சுக்கணும், சரிங்களா. இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடியது பொதுவான விஷயம், சரிங்களா. இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களால ப்ராப்ளம் இருக்கும், அப்போ அவங்களுக்கு அஞ்சாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில். அப்போ தான் வந்து குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அதை வந்து ஃபேஸ் பண்ணி போகும். அப்போ ரெண்டாமோட பணம் இல்லை, எனக்கு பணம் தாங்கம்மா பிரச்சனை, நாங்கள் நல்லாயிருக்கோம் ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அதுக்கு உங்களுடைய அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாம் பாவமோ பத்தாம் பாவமோ பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு என்ன வரும், பிரச்சனைகள் அதில் தான் பர்டிகுலராக வரும். அதாவது பிரச்சனை எதன் மூலமாக வருது அப்படிங்கிறது தான் முக்கியம், சரிங்களா. அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை, பூவ பிரியறது இந்த மாதிரி இருக்குன்னா ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நான் வந்து ஏழாம் இடத்துக்கு மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அந்த ஏழாம் இடம் தான் ரெண்டு பேரும் கணவன் மனைவி அந்யோன்யம், கணவன் மனைவி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சந்திரனுக்கு அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமை அதாவது அதாவது மாதத்தில் ரெண்டு திங்கக்கிழமை எடுத்துக்கோங்க, 15 நாள். ஏன்னா வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன். அமாவாசைக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடியது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடியது தேய்பிறை. அப்போ இந்த ரெண்டு வரக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்னா முதல்ல மாதம் ஆரம்பத்தில் ஒரு திங்கக்கிழமை, அடுத்தது 15 நாட்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அந்த பச்சரிசி மாவை நல்லா நீங்கள் வீட்டில்
தயார் பண்ணிக்கோங்க, இல்லை கடையில் கூட வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை விளக்கா நம்ம வந்து விளக்கு நம்ம அகல் விளக்கு வச்சு பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பச்சரிசி மாவை ஒரு விளக்காக எடுத்து சொல்லுவாங்கள்ல பச்சை மாவில் விளக்கு போடுறோம் மாரியம்மனுக்கு அப்படின்னு சொல்லி, அதே தாங்க வேறு ஒன்றும் இல்லை. அந்த பச்சை அரிசி மாவில் நீங்கள் விளக்கு பண்ணி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்யும் விளக்கெண்ணையும் இது ரெண்டையும் சேர்த்து போட்டு சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய திரி கடைகளில் நமக்கு கிடைக்கும். சிகப்பு திரி ப்ளஸ் தாமரை தண்டு திரி அப்படின்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து போட்டு தீபமேத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது அதாவது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா இந்த அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவில் செஞ்ச ஒரு ஒரு உணவுப் பொருளாக இருக்கணும் சரிங்களா. அந்த உணவுப் பொருளை நீங்கள் படையலாக வச்சு ஒரு 10 பேர்த்துக்கு தானம் கொடுக்கணும், இல்லைன்னா சாதம் பண்ணிடுங்க. என்ன சாதம் பண்ணுறீங்க, பொங்கல் வெண்பொங்கல் நீங்கள் செஞ்சு ஒரு 10 பேர்த்துக்கு அந்த அன்னைக்கு சந்திரனுக்கு விளக்கு போட்டு நீங்கள் அந்த அன்னைக்கு நீங்கள் பண்ணணும். இதை கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணும். இதில் வந்து நான் வந்து மனைவி பண்ணுறேன் கணவன் பண்ணுறேன் அவங்க பண்ணால் இவங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது இது, ஏன்னா ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் சரி. இது நீங்கள் நவகிரகத்தில் கூடிய சந்திரனுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய விஷயம். அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரையும் அம்பாள் தாயாரையும் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரணும். அது அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போ போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேசராசியில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போகணும். அதே மாதிரி மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் நீங்கள் போகலாம். அந்த சூரியன் உங்களுடைய மாதத்துக்கு உங்களுடைய ராசியில் வரும்போது நீங்கள் போனீங்கன்னா அந்த கர்மாவானது உங்களுக்கு ஒரு வழிவிட்டு நமக்கு அது சரியான முறையில் அது பயன்படும் சரிங்களா. அப்போ மேச ராசியில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரன்னைக்கு ஸ்ரீரங்கம் போய் தாயாருக்கும் ரங்கநாதருக்கும் ஒரு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு கணவன் மனைவியாக ஒரு 11 முறை கோவிலை சுற்றி வந்து சாமி முன்னாடி உட்காந்து ஒற்றுமையாக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது ஒரு 10 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது உங்களுக்கு முடக்காக இருந்தாலும் சரி திதி சூனியமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அடுத்தடுத்து ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு பிறக்கும் சரிங்களா. இது மேஷ ராசிக்கு சரிங்களா. அடுத்ததாக நம்ம ரிஷபராசிக்கு பார்ப்போம். நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க, கனெக்ட் ஆகல, தெரியல ஒழுங்காக போர்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.